டாக்ஸிக்கும் வந்து உழவர்கள். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் முத எதிரி அவங்க தான். இவங்க எல்லாம் கேட்டுப்பாங்க, செம ரேட்டு வச்சுருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க. பட் அவன் வந்து ஒரு பட்டன மக்கனை வந்துடுவான், அப்புறம் அவன் எல்லாத்துக்கும் அவன் மேலே ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டாக்ஸி டிரைவர் தான் முடிவு பண்ண மாட்டான், ஓலா கம்பெனி முடிவு பண்ணும், ஊபர் கம்பெனி முடிவு பண்ணும். ரைட்டா, அடுத்த பாயிண்ட் போகலாம். ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு ஓயோ பிடிக்காது. இது எவ்வளோக்குள்ளே சொல்கிறாங்க அப்படின்னா, ஓயோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குல்ல, அது பெரிய பெரிய ஃபஸ்ட் ஆர் ஹோட்டல்லையே வந்து ஆட்டினது. அவ்வளோக்குள்ளே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க அந்த ஒரு விஷயம். ஸோ நிறைய ஹோட்டல்ஸ் வந்து உழவு பிடிக்காது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, புதுசாக ஒரு விஷயம் வரும்போது மக்களுக்கு பிடிக்காமல் போயிடும், அது ஒரு விஷயம். ரைட்டா, அடுத்த பாயிண்ட் போகலாம். நிறைய ஸ்டோரு, ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் இல்லை, கடைகள் இருக்குது, கிரானா கடை இருக்குது, பலசரி கடை, புக் ஸ்டோர்ஸ், இந்த நிறைய விஷயத்துக்கு அமேசானை பிடிக்காது. அமேசான் மொத்தம் ஆன்லைன் ஷாப்ஸ் வந்து பிடிக்காது. ஏன்னா இவங்க எல்லோரும் கஷ்டப்பட்டு அங்கே ஃபிசிக்கல் சேல் பண்ணதை வந்துட்டு அவன் ஒரு தட்டு தட்டுனா வீட்டுக்கு வந்துடும். சரியா, நான் இன்றைக்கி குரம்பாயின்னு கேட்டேன், குரம்பாய் வீட்டுக்கு வந்துட்டு பத்தமடை போய் திருநெல்லைப்பெல்லாம் ஆர்டர் பண்ண தேவையில்லை. ஊருக்கு போனால் எனக்கு ஒரு ரெண்டு பாய் வாங்கிட்டு வந்தேன், கதையிலும் கிடையாது. ரெண்டு அம்மக்கு போனால் எனக்கு குரம்பாய் வீட்டில் வந்துட்டு அடாப்பாவி எந்த அளவுக்கு கொண்டு வச்சுருக்கான். காணாததுக்கு நம்ம முகேஷ் அம்பானி ஒரு வீடு கட்டியிருக்கார்ல, அண்டில் அண்ணன் 9000 கோடி வீட்டில், அது ஒரு ரெண்டு நாள் சம்பாத்தியம் அவர் விடுது. அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரங்க பாருங்க, எவ்வளோ பணம் அமேசானில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ்காரங்களுக்கு அதை பிடிக்காது. அடுத்தால வரும் சினிமா. சினிமா வந்து சினிமாக்காரங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பிடிக்காது. ஏன்னா எல்லாரும் வீட்டில் உட்காந்தே படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, வீட்டில் உட்காந்தே மொபைலில் உட்காந்தே படம் ஆரம்பிச்சிருந்தாங்க. சினிமாக்காரங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா தேட்டருக்கு போய் அது ஒரு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் தான், பட் அவங்களுக்கு பிடிக்காது. கடையிலலாம் நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க, ஏன்னா ஃபோட்டோ எடுத்தால் அவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்காரன் எவ்வளோ அப்டேட் ஆகிட்டான் அப்படின்னா, ஒரே நேரம் தான் ஒரு ஆள் பார்க்க முடியும். ஆப்பை வாங்கிச்சு வீட்டில் 10 பேர் பார்க்கலாம்னு இல்லை, வீட்டில் ஒரு ஆள் பார்த்துட்டு தான் வெளியே நம்ம அந்த அந்த இதில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தேட்டர்காரங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸை பிடிக்காது. பேங்க்ஸுக்கு, பல நாடுகளுக்கு, ரிசர்வ் பேங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பிட்காயினை பிடிக்காது. ஏன்னா பிட்காயினை வச்சு இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. பேங்க் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம், நாடு கரன்சிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம், பிட்காயின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால பேங்க்ஸ்க்கு பிட்காயினை பிடிக்காது. அடுத்த பாயிண்ட் போகலாம். நம்ம டாபிக், நமக்கு ஃபேவரட் டாபிக், 9 to 5 ஜாப்புக்காரங்களுக்கு நெட்ஒர்க்கரை பிடிக்காது. இவன் நாயா போயா காலையிலேருந்து கஷ்டப்பட்டு 10,000-20,000 கழிவு கொடுக்கான், இவன் வந்துட்டு இவர் உட்காருவாரான், 4 பேர் பண்ணுவான், 100,000 சம்பாதிப்பாரான், என்னடா கதை விடுறீங்க அப்படிமா. ரெண்டாவது வந்துட்டு இவங்களுக்கு இது புரிய முடியாது. இவனெல்லாம் சாதிச்சு காட்டும் போது அவங்களுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியாது. ஸோ நெட்ஒர்க்கு நெட்ஒர்க்காரங்களை வந்து 9 to 5 ஜாப் பண்ணுறவங்களுக்கு ரெகுலர் பிசினஸ் பண்ண பிடிக்காது. எந்த விஷயமும் நான் சொன்ன அவ்வளவும் புதுசாக வந்தது. பிட்காயினாக இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், ஓயோவாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், நம்ம நெட்ஒர்க்கிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருந்த விஷயத்தை புதுசாக பண்ணுவோம். எவனுக்குமே பிடிக்காது, இவனுக்கே பிடிக்காது. நீங்கள் பயப்படாதீங்க, இன்றைக்கெல்லாம் நம்ம உடனே நாளைக்கு வந்தாகணும். எப்படி எல்லாரையும் கலக்கிட்டு புதுசாக வந்தவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு கலக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி நெட்டமாடி கலக்கும்.